அங்கிரியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான புதினா பிரியாணியும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். நான் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது கால் படி அரிசி இருக்குது. ஒரு கப்பில் கொத்தமல்லி தழை, ஒரு கப்பில் புதினா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பில் பட்டாணி வச்சுருக்கேன், அப்புறமா மூணு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பிரியாணி இலை, நாலு துண்டு பட்டை, நாலு ஏலக்காய், நாலு கிராம்பு வச்சுருக்கேன், கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன், அஞ்சு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரம் மசாலா வந்து பிரியாணிக்கு சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு மூணு உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து நம்ம பச்சை மிளகாயும் கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி தாளிச்சிடலாம். குக்கரில் குக்கர் காஞ்சதுமே எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவைப்படாது. எண்ணெய் காஞ்சதுமே பிரியாணி இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், மற்ற எல்லா மசாலா ஐட்டமும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோடு நம்ம எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்து நான் வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு நம்ம அது கூட அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அது கூட நான் பட்டாணி சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாம் ஒன்றா கிளறிட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அரிசி எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். பாருங்க, அந்த கப்பில் நான் ஒரு கப் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்கி விடுங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசிங்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் விசில் போட தேவையில்லை. ஒரு ரெண்டு விசில் போட்டாவே போதும். அப்போ தான் நல்லா குழையாமல் நல்லா உதிரியாக வரும். இதில் நீங்கள் வேணும்னா தயிரும் எலுமிச்சை மிளகாய் சாரும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அரிசி போட்டுட்டு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும்தான் விட போகிறேன். இப்போ ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ரெண்டு விசில் ஆயிடுச்சு. வா, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம பிரியாணி குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கலங்க நம்ம புதினா பிரியாணி. இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சும்மா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கு இணையாக நீங்கள் ஒரு வெஜிடபிள் இல்லாமல் புதினா பிரியாணி அருமையாக செஞ்சு பாருங்கள். சூப்பரான புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம செய்ய போகிறோம். நாங்கள் இதை பாக்கு வறுவல்னு சொல்லுவோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு அது வறுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பாக்கு துகள்கள் மாதிரி இருக்கிறதுனால பாக்கு வறுவல்னு பேர் இதுக்கு. பாருங்கள், கடாயில் எண்ணெய் காய வச்சு நான் உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி அதில் போட்டுறேன். அது கூட மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து லோ ஃப்ளேமில் நம்ம பொறுமையாக வறுத்தெடுக்க போகிறோம். இது ஒரு நல்ல கிறிஸ்பியான, மொறுமொறுப்பான, அருமையான சுவையில் இருக்கிற உருளைக்கிழங்கு வறுவல். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பிரியாணிக்கோ இல்லை ரசம் சாதத்துக்கோ, பருப்பு சாதத்துக்கோ, சாம்பாரத்துக்கோ,
எது கூடனாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பரான மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வேகும். எல்லா கிழங்கும் நமக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சாச்சு. பாருங்கள், மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம் நம்ம பிரியாணியோட உருளைக்கிழங்கு வச்சு தயிர் பச்சடி வச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான பிரியாணி, புதினா பிரியாணி பார்த்தீங்க, உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்க. கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.